ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபினான்ஷியன் யூபிஎஸ்சி ஜான் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இந்து நியூஸ் அனலிசிஸ் நம்ம வந்து பார்ப்போம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ எப்படி இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் கமெண்ட்டில் தெரிவிக்கும் உங்கள் ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று சரி வாங்க வீடியோவில் போயிடுவோம் ஸோ இன்னைக்கு பேப்பர் எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா மூணு நியூஸ் இருக்குது பல்ஜ் ஃபார் ரீஸ்டைன்

இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஓ கோவிட் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது அப்புறமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த டைமில் பார்த்திங்கனா எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு புதுச்சேரி வெஸ்ட் பெங்காலாம் எலெக்ஷன் கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து டூ பாயிண்ட் ஓ பார்த்திங்கன்னா செம்ம பீக்கில் வந்து இப்போ நான் இருந்தது அப்போது எலெக்ஷன் கமிஷன் நிறைய பேர் வந்து குறைலாம் சொல்லியிருந்தாங்க ஹைகோர்ட்டில் கேஸ் கூட போட்டிருந்தாங்க இந்த கோவிட் டைமில் ஏன் வந்து எலக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுங்க அப்புறம் மாதிரி கேட்டிருந்தாங்க சில மீன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மெயின்டெயின் பண்ணுறோம் அப்புறமா சொல்லியிருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்லையா அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ பூத் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கேப்லாம் விட்டு தான் வந்து ஓட்டு போட சொல்லியிருக்கோம் அப்புறமா எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருந்தாங்க அந்த மீன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த எலெக்ஷன் ரேலியில் வந்து எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அவ்வளோ கூட்டமாக இருந்துட்டு நாங்கள் இருப்பாங்க ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூட பார்த்தீங்க அப்படி கூட்டமாக இருப்பாங்க ஆனால் அந்த ஓட்டு போடுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு தந்தனையாக பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்பாங்க இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா மீன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க எலெக்ஷன் கமிஷன் மேலே ஒரு பெரிய வந்து ஒரு குற்றச்சாட்டையே வச்சுருந்தாங்க பட் இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இங்கே சொன்ன ஃபஸ்ட்டு பதில் என்ன அப்படின்னா எலெக்ஷன் தள்ளி வைக்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒன்று அப்புறமா சொல்கிறாங்க எஸ் அது ஒன்றுமின்னாக்கா ஒரு சரியான ஒன்று தான் ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்னோ ஸ்டேட் வந்து இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேட்டில் ஒரு ஆட்சி வாழ்ந்துகிட்டு இருக்குது அந்த பார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரியில்லாத பார்ட்டியாக வந்து இப்படினா இருக்கலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல பார்ட்டியாக வந்து இப்படினா இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்குது நம்ம வந்து பேட் பார்ட்டி அப்புறம் மாதிரி ஒரு பேட் பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேறு ஆட்சி வந்து இப்படினா வேணும் அப்புறம் மாதிரி யோசிக்கலாம் இந்த மாதிரி வந்து யோசிச்சுட்டு எலெக்ஷன் தள்ளி வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ்ஸாக வந்து இப்போ போயிடலாம் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் யோசிக்கிறாங்க பட் அதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா உயிர் ரொம்ப அவசியமான ஒன்று இல்லையா சிலக்ஷன் கண்டெக்ட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து நம்ம வந்து மாஸ்க் போடுன்னு சொன்னாலும் வேக்சின் போடுன்னு சொன்னாலும் அந்த கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வந்து பின்னாடி இருக்கும் அதை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது இந்தியாவில் அது ஒரு கலாச்சாரம் மாதிரி வந்து பின்னாங்க போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ இங்கே வந்து என்ன வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் பேச பே ப்ளான் பண்ணியிருக்காங்க அது ஆன்லைனில் டீச் பண்ணுறோம் ஆன்லைனில் கிளாஸ் போயிட்ருக்கு ஆன்லைனில் டான்ஸ் போயிட்டுருக்கு இப்போ எல்லாத்தாண்டி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து கேம்பெயின் பண்ணிக்கோங்க அப்புறமா சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் கோயிங் டு பி த ட டஃப் ஃபஸ்ட்டு ஃபார் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன விஷயம்னா ஒரு மேடையில் பேசும்போதே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரம் வந்து பின்னாங்க பேசுவாங்க அங்கே பேசும்போதே பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதை கண்காணிக்கிறது அதை வந்து பார்த்திங்கன்னா மாண்டர் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணுறது எலெக்ஷன் கமிஷன் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலையாக வந்திருக்கும் அந்த மாடல் மோட் ஆஃப் கண்டக்டில் மாடல் கோட் ஆஃப் கண்டெக்டில் ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் பட் இப்போ ஆன்லைனில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி வந்து பண்ணாங்க மானிட்டர் பண்ண போகிறாங்க ஃபர் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன் அப்படின்னா நான் யூடியூபில் வீடியோ வந்து பண்ணக்கா போடலாம் வாட்ஸ்அப்பில் வந்து பண்ணிணாக்கா பேசலாம் ஸோ அங்கே நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா என்ன வேணால் பேச முடியும் எக்ஸாம்பிள் நான் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ காலில் பண்ணுறேன் அப்படின்னா அது யாருமே ரெக்கார்ட் பண்ணாத பட்சத்தில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி மதம் மொழியை பற்றி பேசினா பண்ண முடியும் கேம்பெயின் பண்ண முடியும் என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா யாருக்கும் தெரியல பட் வெளியே பேசினேன் அப்படின்னா தெரிஞ்சிடும் ஸோ ஆன்லைனில் இந்த மாதிரி பண்ணும் போது இது வந்து போய்னாக்க இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து கரெக்டாக வந்து பின்னாக்காக்கா பாதுகாக்கப்படுமா இது எப்படி வந்து அப்படின்னா மெயின்டைன் பண்ண போகிறாங்கன்றது ஒரு டஃப்பஸ்ட் காலாக வந்து அப்படினா பார்க்கப்படுது சேம் டைம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஸோ பேக்ரவுண்ட் ஆகி சஜஸ்ட் பண்ணிக்கோங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் இவங்க வந்து இப்போனாக்காக்க அலோவ் பண்ணுறாங்க நீ பண்ணிக்கணும் சொல்லும் போது இவங்களுக்கு வந்து பின்னாடினாக்க ஒரு பெரிய தலைவலி அந்த மாதிரி இருக்கலாம் என்னன்னா இந்த கட்சி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கூட வந்து கூட்றாங்க ஸோ இவங்கள தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிட் ஸ்பிரெட் அப்படின்னா சொல்ல வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ண போகிறாங்க அப்புறமா நம்ம வந்து இப்போனாக்கா பார்த்தாகணும் ஏன்னா எல்லாமே பார்த்திங்க அரசியல் வந்து மாறுதுங்க இப்போ ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி இருக்கார் இல்லையா ஸோ அவங்களோட செக்யூரிட்டி பிரீச் வந்து பார்த்துருக்கு பஞ்சாபில் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய அரசியலாம் வந்து பார்க்கப்படுது ஸோ காங்கிரஸ் சார்பில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க சார்பில் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் ஃபார்ஸ் வந்து வேணும் பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க அப்புறம் நம்ம சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ நடக்கிற எல்லா விஷயமே பார்த்திங்க அப்படின்னா அரசியலாக மாத்திர காலகட்டத்தில் எப்படி வந்து இப்போ ரேஷன் எலெக்ஷன் கமிஷன் மெயின்டெயின் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கப்படுது ஓகேவா ஸோ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னா என்னன்னா இந்த கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ எலெக்ஷன் வந்து இப்போ என்னக்கா கண்டக்ட் பண்ணும்போது இப்படி தான் நீங்கள் பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி சம் ரூல்ஸ் வந்து கொடுப்பாங்க அதை ஃபாலோ பண்ணியாகணும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாதி பேஸ்ட் ஓட்டு கேட்கக்கூடாது மதம் பேஸ் பண்ணி கேட்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா கலவரமாக நீங்கள் மாத்திரிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை அப்படின்னா சொல்ல அதிகாரம் எலெக்ஷன் கமிஷன் வந்து உண்டு இதாக மாதிரி பேசிக்கான மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இங்கே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த கோவிட் டூ பாயிண்ட் ஓவில் வந்து எலக்ஷன் கலெக்ட் பண்ணாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேவ்ஸ் வந்து எப்படினா அதிகம் வந்தது மக்களும் அதிகம் பாதிக்கப்பட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறையாக சொன்னாங்க இதுலேருந்து மீண்டு த்ரீ பாயிண்ட் ஓ அப்போ எலக்ஷன் எப்படி வந்து இப்படின்னா கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க என்ன வந்து ஒரு புதுசாக ஒரு பாடலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் மாதிரி கம்பேர் பண்ணி கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகே இல்லை அப்படின்னா இந்த டைபில் வைக்கிறது வந்து எப்படின்னா கரெக்டாக தப்பா அந்த மாதிரி கேட்கலாம் ஸோ உங்களோட பாயிண்ட் நீ கொடுங்க அப்புறம் மாதிரி கேட்பாங்க கிளியரா ஓகே ஸோ நெக்ஸ்ட் த செயல் தட் இந்தியன் டிப்ளமாசி

கஜகஸ்தான் விஷயம் வந்து போயிட்டுருக்கு உக்ரைன் விஷயம் வந்து போயிட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் இப்போ சைனா தாலிபான் பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக இந்தியா பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூன்ஸ் பண்ணணும் மாதிரி ரஷ்யா உக்ரைன் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பாதிக்கப்பட்டதாக செய்யும்போது ஏன்னா இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஷியாவில் ஒரு பிக் லீடராக வந்து போது இவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டதாக செய்யும் ஓகேவா ஸோ இந்த ஆர்டிக்கில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா யுரேஷியா அதாவது சென்ட்ரல் ஏஷியன் ரீஜனை இன்னும் வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்தியா பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு இருக்குது இல்லையா ஒன்று வந்து பின்னாடிக்கா மேர்டைம் செக்யூரிட்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் செக்யூரிட்டி இப்போ இந்தியா மேரன்டைம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பேக்ரவுண்ட் அந்த மாதிரி நடந்திருக்கு தாஜ்ஹோட்டில் அடங்கு நடந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பெருசாக இருக்கிறதுனால மேன்டைம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் கான்டினால் அந்த அளவுக்கு வந்து பின்னாடினாக்கா பண்ணாமல் வந்து பின்னாக்கா இருக்குது ஸோ இதுக்கு வந்து இப்படினா என்னென்ன வந்து பின்னாடி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆத்திரம் சொல்லியிருக்காது பார்த்தா ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா சரி ஸோ ஏன்னா அப்படி பார்த்தாக்கா ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் என்னது நம்ம இந்தியாவோட ரிப்பப்ளிக் டே இந்த பரியட் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஏஷியன் லீடர்ஸ் அந்த கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் உஜுபெகிஸ்தான் இவங்களாம் இருக்காங்க இல்லையா இங்கே இருக்க தலைவர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து இன்வைட் பண்ணுறாங்க இவங்க வரத்துக்கு இது வந்து என்ன ஆகுன்னா சென்ட்ரல் ஏஷியா ரீஜனில் இந்தியா வந்து போய்னாக்கா ஒரு டை வச்சுக்கிறது ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கும் அப்புறம் மாதிரி பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து போய்னாக்க எல்லா நேஷனுக்கும் வந்து இப்படினாக்கா போயிருப்பாங்க கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் உஜுபெகிஸ்தான் தஜிகிஸ்தான் அது மாதிரி எல்லா கண்ட்ரிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா போயிருப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து நான் கூப்பிட்ருக்காங்க இல்லாமல் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அதே நம்மளோட அஃபை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியனுக்கான அந்த கவுண்டர் பார்ஸ் வந்து இப்போ என்னாக பண்ணியிருப்பாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் ஏஷியன் ரீஜனை புதுப்பிக்கணும் நமக்கான உருவாங்க வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்ற மாதிரி இங்கே வந்து இப்போ பார்க்கப்படுது ஓகேவா இது முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா சைனா ஒரு டாமினன்ஸ் ஒரு முக்கியமான ரோலாக வந்து இப்போ ப்ளே பண்ணுறாங்க ரைட்டாக ஓகே ஸோ ஃபோக்கஸ் ஆன் இரேஷியா ஏன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்புறமா நம்ம வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிறது தான் சைனாவோட அசர்ட்டிவ் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேட்டா வந்து வித்ரா பண்ணிட்டாங்க அவங்களோட இஸ்லாமிக் ஃபங்க்ஷன் வந்து அப்படின்னாக்கா போயிட்டுருக்கு அடுத்தது ரஷ்யாவோட பிரச்சனை கஜைகாசெல்லாம் போயிட்டுருக்கு எஸ்சிஓவில் என்ன பண்ண போகிறாங்க மாதிரி சிஎஸ்டிஓ என்ன பண்ண போகிறாங்க இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட ப்ராப்ளமாக வந்து அப்படின்னாக்கா பார்க்கப்படுது ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டைம் ஒரு முக்கியமான ரோலாக வந்து இப்படினாக்கா ப்ளே பண்ணுறதை வச்சுக்கோங்களேன் ஏன்னால் நம்ம காண்டியாண்டு வந்து இப்போனாக்கா முக்கியம் டைம் முக்கியம் ஏன்னா டைமில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோஸ்டில் வந்து இப்படினாக்கா போயிட்டுருக்கு இது வரைக்கும் நடந்த பிரச்சனைகள் வந்து இப்படினாக்கா நிறைய வந்து அப்படின்னாக்கா நடந்திருக்கு இந்தியாவில் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா தாஜ் அடுக்கு நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சுந்தர்பன்ஸ் குஜராத் இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வல்லரபல் ஆக்டிவிட்டீஸ் இல்லீகல வந்து இப்படினாக்கா நடக்கலாம் அப்புறம் மாதிரி வந்து இப்படினாக்கா போயிருக்கு சேம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இல்லீகல் ஃபிஷிங் வந்து இப்போனாக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அந்தமான் நிக்கோபா ஸ்ரீலங்கா விஷ் பெருசாக வந்து இப்போனாக்கா போய்கிட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி காரணங்கள் முக்கியமாக இருக்கிறதுனால இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மேரிட்டம் விஷன் வந்து இப்போனாக்காக்காக்காக்காக்காக்க வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ க்ரோன் ட்ராமாட்டிகலி டூவிங் த பாஸ் டிக்கெட் கடைசி பத்து வருஷம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து பண்ணியிருக்காங்க அறுசில வருஷம் பார்த்திங்க அப்படின்னா சாகால் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் த ஆல் ரீஜன் இது பார்த்திங்கன்னா இந்திய விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே சம்மந்தப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குவாட் ஸோ குவாட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது வந்து மில்டரி இல்லை அப்புறம் சொல்லும் போது மேர்டமிக்காக பண்ணுற விஷயம் தான் அங்கே இண்டோ இண்டோ பசிபிக் இருக்குது இல்லையா ஸோ அங்கே வந்து என்ன வந்து பண்ண போகிறாங்க அப்புறம் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வராங்க ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா சைனாவோட டாமினன்ஸ் அவங்க எதிர் பண்ணுற மாதிரி தான் இப்போது சவுத் சைனா சீட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைனா வந்து பெருசாக பண்ணிகிட்டு இருக்காங்க நாம எல்லாமே நான் மட்டும் தான் வந்து போய்னாக்கா இங்கே வந்து பெரிய அண்ணன் அப்புறம் மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை எங்களாலையும் பண்ண முடியும் அப்புறம் மாதிரி இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர் பார்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்தியாவோட ஒரு எய்ம் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா சைனா பொறுத்த வரைக்கும் ஏஷியாவில் நான் தான் வந்து போய்னாக்க ஒரு பெரிய ஆள் நான் சொல்கிற நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு யூனிபோலர் அப்புறம் மாதிரி மாறிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாற்றக்கூடாது இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து ரோல் இருக்குது அப்படின்னா இந்தியா பார்த்திங்கன்னா மேரி டைமில் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா நம்ம வந்து அறுபது ஏழு வருஷமாகவே இந்த பக்கம் சைனா இந்த பக்கம் பாகிஸ்தான் அப்படின்ட்டு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கும் பட் சைனாவோட எய்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ பியாண்ட் இமிடியட் ரீஜன் அவங்க ரீஜன் பண்ணா வெறும் ஏஷியா மட்டும் வந்து கிடையாது சவுத் சைனாசியை வந்து பிடிக்கிறது இரேஷியா வந்து பின்னாக பிடிக்கிறது அந்த பக்கம் வந்து போகிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒன்று தான் பார்த்திங்க அப்படின்னா பெல்ட் ரோட் இனிஷியேட்டிவ் இந்த பிஆர்ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியன் ரீஜன்ஸ் இருக்குல்லையா அங்கே வந்து கேப்ச்சர் பண்ணுறதுக்காக நம்ம எப்பயே பார்த்துருப்போம் டெப் ட்ராப் பாலிசி அப்படின்னு அந்த டெப்ட் ட்ராப் பாலிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆசை காட்டி மோசம் பண்ணுறது அதாவது உனக்கு லோன் நான் கொடுக்குறேன் அந்த மாதிரிலாம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோன் கட்ட முடியாதப்போ டிப்ளமெட்டிகாக அவங்கள பார்த்திங்க அப்படின்னா அட்டாக் பண்ணுறது இப்போ ரீசென்ட் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்கில் வந்து போயிட்டுருக்கு இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரி கேஸ் தான் ஸோ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ எப்படி வந்து சவுத் சைனா சீ சைடு இண்டோ பசிபிக்லாம் வந்து ஏஷியன் வந்து இப்படினா முக்கியமாக இருக்கும் அதே மாதிரி சென்ட்ரல் ஏஷியன் ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா விரோஷியாவுக்கு ஒரு கீயாக வந்துருக்காங்க அங்கே பார்த்திங்க அப்படின்னா ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குது அதிகமாக பார்த்திங்கன்னாக்கா பொலிட்டிக்கலாக வந்து வேலை வந்து இருக்கிறதுனால எல்லாரும் அங்கே வந்து இப்போனாக்கா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்தியாவுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட கனெக்டிவிட்டி வந்து இப்போனாக்கா பாதிக்கப்படலாம் ஸோ இந்தியாஸ் ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி வந்து இப்போனாக்கா சம் எட்டில் வந்து இப்போனாக்கா அஃபெக்டாக வாய்ப்பு இருக்குது இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து எப்படின்னா சைனாவோட ரோலும் அதிகமாக இருக்குது ரஷ்யாவுக்குள்ள அதிகமாக இருக்குது அதில் ஒன்றாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐஎன்எஸ்டிசி இன்டர்நேஷனல் நார்த் சவுத் ட்ரான்ஸ்போர்ட் காரிடார் இந்த ஐஎன்எஸ்டிசி பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு அந்த மாஸ்கோ போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான வழியாக வந்து அப்படின்னாக்கா பார்க்கப்பட்டது சுற்றி போகாமல் ஈஸியாக வந்து போகலாம் அப்படின்னு பட் நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ஈரான் கூட சம் பிரச்சனை வந்து இப்படினாக்கா போனது அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ அங்கே போய்கிட்டு இருக்கும்போது இந்தியா வந்து இப்போ அமெரிக்காவோட பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக வந்து போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த க்ளோஸ் ரிலேஷனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு சம்டைம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இல்லை என்ன பண்ணாங்கன்னா சைனாவை நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குலாப்பரேட் பண்ண போகிறோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து பிளான் போட போகிறோம் அப்போ நம்மளா பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ சைனா இங்கேயே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வர ஆரம்பிக்கும் போது இது இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய தலைவையாக வந்து மாறலாம் நம்ம ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கம்பிவிட்டு இருக்க முடியாதுங்க ஏன் அப்படின்னா ரஷ்யா நம்மளுக்கு வந்து ஒரு டீப்பஸ்ட் ஃப்ரெண்டாக வந்திருக்கலாம் திக்கஸ்ட் ஃப்ரெண்டாக வந்துருக்கலாம் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொள்கையை சார்ந்து பார்க்கும்போது இவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பின்னாங்க சைனா பக்கம் வந்து போகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை விட சைனாக்கும் ரஷ்யாவுக்கும் பார்த்திங்க அதிகமாகவே இருக்குது நம்ம பார்த்துருப்போம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கு டென் மில்லியன் இருக்குது அப்படின்னா இதுவே ரஷ்யாவுக்கு சைனாக்கும் பார்த்துக்க அப்படின்னா நூறு மில்லியன் வந்து பின்னாங்க இருக்குது ஸோ ஆபியஸாக எங்கே போவாங்க ரஷ்யா பார்த்தீங்கன்னா சைனா பக்கம் தான் போக வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணாமல் தான் கொண்டு போகணும் அப்புறம் மாதிரி பார்க்குறாங்க ஏன்னா நிறைய வேறு யூஎஸ் ஸ்டான்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் இல்லையா எதுவும் அப்படின்னா இந்தியாவோட எல்லாத்துக்கும் வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது பட் ரீசன்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் வந்து பின்வாங்கிட்டு தான் இருக்காங்க ஒன்று ஆப்கானிஸ்தான் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு இப்போ யுக்ரைனில் வந்து இப்போ போய்கிட்டு போகிட்டு இருக்கு இல்லையா இந்த உக்ரைனில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து யூஎஸ் பிரெசிடென்ட்டும் ரஷ்யாவோட பிரெசிடென்ட்டும் மீட் பண்ணி பேசும்போது கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா உக்ரைன்லேயும் கஜகஸ்தல்லையும் பார்த்தீங்கன்னா நீ வந்து ஒவ்வொரு பண்ணும்போது நாங்கள் வந்து பதிலடி கொடுப்போம் அப்புறம் மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா இந்தியா இந்த பக்கம் போக போது அப்புறம் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து இப்படினாக்கா பார்க்கலாம் நெக்ஸ்ட் யுரேஷியாவில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நைன்டீன் நைன்டி டூவில் வந்து பின்னாக்கா ரெண்டு லட்சத்துக்கும் மேலே ட்ரூப்ஸ் அங்கே இருந்திருக்காங்க யுரேஷியாவில் அந்த உக்ரைனில் பார்த்து இருந்திருக்காங்க யூஎஸ் ட்ரூப்ஸ் பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தஞ்சாயிரம் மட்டும்தான் இருக்கிறாங்க இதுக்கு மெயின் காரணம் பார்க்கப்படுது ரஷ்யா கிடையாது சைனாவோட ரைஸ் தான் சை மிலிட்ரி பவர் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் சைனா பொறுத்தவரை எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா சண்டை போட்டே அது பண்ண மாட்டாங்க எக்கனாமிக்காக வந்து இப்படினாக்க அடி அடிச்சிருவாங்க சென்ட்ரல் சென்ட்ரலேஷன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிசோர்ஸ் அதிகமாக இருந்தால் கூட அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெவலப்மெண்ட்லாம் கம்மியாக வந்து இருக்கும் இல்லையா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் வந்து உனக்கு இருக்கேன் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னால் மாதிரி சைனா உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இவங்க பக்கம் என்ன சாய ஆரம்பிக்கிறாங்கன்னா இது அமெரிக்காவுக்கு போய் தலைவலையாக வந்து பார்க்க முடியலாம் ஏன்னா இன்றைக்கி நாளில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும்போது சைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஷியா மாதிரி பிடிக்கணும் அப்புறமா யோசிக்கவே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்டில் அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அந்த பிம்பத்தை உடச்சி நாங்கள் மேலே வரணும் அப்புறமா தான் சைனா இன்னி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த உற்பத்தியில் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சைனா வந்து அப்படின்னாக்கா மேலே வந்துட்டாங்க ஸோ உலகத்துக்கு பணக்கார நாடு அப்படின்னு பார்க்கும்போது சைனா தான் ஸோ டெவலப்ட் கண்ட்ரீஸ் யூஎஸ்ஏ அப்படின்னு சொன்னால் கூட அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சைனா தான் பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்காங்க ஓகே ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது என்ன விஷயம் அப்படின்னா இந்தியா வரைக்கும் க்ளியராக வந்து ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக வந்து இப்படினாக்கா போட்டாகணும் சென்ட்ரல் ஏஷியா ஏஷியா ஈரான் ரஷ்யா இருக்கு இல்லையா ஸோ அங்கே கண்டிப்பாக நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து இப்படினாக்கா வேறு மாதிரி கொண்டு போகணும் அப்படி நம்ம சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஓ அண்ட் இஏஇஓஓஓஓஓஓஓஓஓ பார்த்தாக்கா ஷாங்காய் காப்பரேஷன் ஆப்ரேஷன் யுரேஷியன் எக்கனாமிக் யூனியன் அண்ட் சிஎஸ்டியு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆர்கனைசனோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக என்கேஜ்மெண்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு போனாங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்மில் வந்து செக்யூரிட்டி வந்து எப்படினா கொண்டு வர முடியும் அப்படின்னா அப்படின்னாக்கா கொண்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேரிடமுக்கு என்ன வந்து பண்ணுறாங்களோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கான்டிடென்டலுக்கு கொண்டு வந்தாங்கன்னா ரிலேஷன்ஷிப் நல்லா வந்து இருக்கும் அப்புறம் மாதிரி வந்து பேசியிருக்காங்க ஓகேவா ஏன்னா இன்றைக்கி நான் காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜியோ பொலிட்டிக்கல் வேறு மாதிரி மாறிட்டே இருக்கு உக்ரைன் ஒரு ப்ராப்ளமாக போய் போயிட்டே இருந்துச்சு இப்போ கஜகசனம் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் வேறு எதாவது வந்து ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது அது எல்லாமே இந்தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்குது ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தோர்க்கிட அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாமே பக்கமாக தான் இருக்கிறதுனால இந்தியாவுக்கு வந்து பிரச்சனை இருந்துட்டுக்காக்க முடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ அதனால் இந்தியா இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ்டாக கொண்டு போனால் மட்டும்தான் இதை ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து பேசியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த ஒட்டுமொத்த ஆர்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட சென்ட்ரல் ஏஷியன் ரீஜன் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது பண்ணுறதுக்கு என்ன வந்து தடையாக இருக்குது ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தாலிபான் விஷயம் பெரிய விஷயம் அதே மாதிரி அமெரிக்காவோட வெளியே போனது ஒரு பெரிய விஷயம் ரஷ்யாவோட இன்ஃப்ளயன்ஸு சைனா பெரிய தலைவலையாக இருக்குது இந்த நாலு விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரீசண்டாக வந்து இருக்குது இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் யூபிஎஸ்சி மெயின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் பற்றி கேட்டிருந்தாங்க

ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லும்போது என்ஜிஓஸ் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம எப்படியும் வந்து இப்போனாக்கா பார்த்துருப்போம் இவங்களோட இந்த எஃப்சிஆர்ஏ ஃபண்ட்லாம் என்ன ஆகுதா பண்ணுற மாதிரி ஸோ என்ஜிஓஸ் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிப்பிளான விஷயம் தான் எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணுற வேலை இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரைட்டாக ஓகே இப்போ இதில் கோவிட் டைமில் என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரலங்க இப்போது என்ஜிஓ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் இருப்பாங்க குட்டியாக வந்து இப்போ இருப்பாங்க எங்கள் குட்டியாக இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபண்டு வந்து இப்படினாக்கா வரல ஏன் அப்படின்னு சொல்லும் போது அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் அண்ட் எதுக்காக இவங்க தேவை அப்படின்னு ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துருவோம் ஓகேவா சரி ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்ஜ் ஸ்பேன் ரிப்போர்ட் ரிலீஸ்டு பை த ஃபிலண்ட்ராஃபிக் கொலாப்ரேட்டிவ்ஸ் இன் இந்தியா த பவர் ஆஃப் மினி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ஜிஓஸ் பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டிவ் வந்து இப்படினாக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரியா ஏன்னா இப்போ என்ஜிஓ அப்படின்ற மாதிரி இருக்காங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு என்ன காசு வருதோ அந்த காசு வச்சு தான் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேட்டில் வந்து இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து எவ்வளோ காசு வருதோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நல்லது வந்து பின்னாக்கா படையிட்டு இருக்காங்க பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கொரோனா காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபது லாக்டவுன்க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சோ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்ஸ்பிலிட்டி என்ஜிஓக்கு அதிகமான காசு யாரும் வரும் அப்படின்னா கார்ப்பரேட்ஸ் இங்கே தான் நகை வரப்போகுது ஓகேவா ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா என்ஜிஓக்ஸ் நீங்கள் வந்து இப்படினா காசு கொடுக்குறது பதிலாக இந்த பிஎம் கேர்ஸ் சிஎம் கேர்ஸ் அங்கே வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க ஸோ பிஎம் கேஸை பார்த்தீங்க அப்படின்னா பலாயிரம் கோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா காசு வந்து பண்ணாக்கா வந்திருக்கும் ஸோ ஆட்டோலையும் பார்த்திங்க அப்படின்னா அது கீழே வராது அப்படின்னா மாதிரி வெளியே போனாங்க முழுசாக வந்து பண்ணாக்கா சொல்லலை நம்ம யாருக்குமே இல்லையா ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கார்பரேட்ஸ் வந்து அதிகமான காசை வந்து பிஎம் கேர்ஸ் அந்த பக்கம் கொடுக்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசை வந்து கொடுக்க முடியல அப்போ என்ஜிஓஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா கொலாபேஷன் அப்படின்ற மாதிரி இது பண்ணக்கா போனாங்க டுவெண்ட்டி நைன்டீன் சச் ஃபிஃப்டீன் கோலாப்ரேட்டிவ்ஸ் இன் இந்தியா ஸோ பார்த்திங்க அப்படின்னா கோவிட் ஆக்ஷன் குளலாப் இண்டியன் ப்ரொடக்டர்ஸ் அலையன்ஸ் ஃபியூச்சர் ஆஃப் இம்பேக்ட் கொலாபரேட்டிவ் கோவாலேஷன் ஆஃப் உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஸோ இதுக்கு கொலாபரேட்டிவ் அப்படின்னா ஒரு பெரிய பெரிய என்ஜிஓ என்ன பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட காசு வந்து இருக்குது சர்வே பண்ண முடிஞ்சது ஸ்மால் என்ஜிஓஸ் என்ன பண்ணாங்கன்னா காசு வந்து இல்லாதப்ப இவங்க கூட பார்த்திங்க அப்படின்னா கொலாப் பண்ணி வேலைய வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க ஓகேவா இப்போ என்ன பண்ணபடியும் மக்களுக்குனால பண்ண முடியும் பட் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா சம் இஸ்யூஸ் பண்ணாக்கா பார்க்க தான் படுது ஏன்னா நம்ம வந்து இப்போ நான் பார்த்துடலாம் ஏன்னா கொலாப் பண்ண மாதிரி அவங்களுக்கான ஃபண்டிங் வந்து அதிகமாகுது இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா இவங்க குட்டியாக இருக்காங்க அப்படின்னும் போது காசு வந்து பின்னாடி கிடைக்க ஆரம்பிக்கும் என்ன ஆகும் ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா மொபைலைஸ் பண்ண முடியும் மக்கள் நல்லது வந்து பின்னாடினாக்கா பண்ணிடலாம் பட் இங்கே இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நியூ கிராப் ஆஃப் கொலாபரேட்டிவ்ஸ் வந்து பின்னாக்கா ப்ராப்ளம் வந்து பின்னாக்கா வரலாம் என்ன அப்படின்னு சொல்லும் போது இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா இப்போ ரெண்டு பேருக்குள்ளே வந்து பின்னாக்கா பிரச்சனை வந்து பின்னாக்கா வரலாம் இந்த என்ஜியோட பாலிசி ஒரு மாதிரி இருக்கலாம் இவங்களோட அனுபவம் வேற மாதிரி இருக்கலாம் அவங்க என்ஜிஓ வேறு மாதிரி இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது கொலாப்னு போடும்போது என்னாச்சு அப்படின்னா பிரச்சனை வந்து வரலாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த பங்குன்ற போங்கே வேணாம் அப்படின்னு ஸோ பங்கு அப்படின்னு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை வர வந்து பின்னாங்க வாய்ப்புகள் தான் இருக்கு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி பண்ணோம் அப்புறமா சொல்லியிருக்காங்க ஸோ மற்றபடி இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ஜிஓஸ் எவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்புறமா தான் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ஜிஓட ஜன் ஷாஜாஸ் பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இந்த கோவிட் நைன்டீனில் மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ் எங்க அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் கம்பேர் பண்ணும் போது ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா என்ஜிஓஸ் ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதை தான் பேசியிருக்காங்க ஸோ கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் சோஷியல் செக்டர்ஸ் ஒரு முக்கியமான ரோல் வந்து இப்போ நான் ப்ளே பண்ணது இல்லையா ஸோ இவங்களை வந்து அப்படின்னாக்கா பாதுகாக்கிறது கவர்மெண்ட் தாண்டி என்ஜியோஸும் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அதிகமாக சாப்பாடு கொடுத்தது ட்ரெஸ்ஸு கொடுத்தது எல்லாமே எப்படினா கவர்மெண்ட் தாண்டி என்ஜிஓஸும் இந்த கோவிட் டைமில் நிறையவே வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஃபண்டு இப்போ இல்லாமல் இருக்கிறது குளர்படி பண்ணாமல் இருக்கிறது ஒரு பெரிய இஷ்யூ வந்து பின்னாக்க பார்க்கப்படுது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பராக வந்து கொண்டு போகலாம் டெலிவரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா சில இடங்களில் இதை நம்பி மக்கள் இருக்காங்க அதாவது அவங்களுக்கு ஏன்னா ஒரு வெள்ளம் வருது ஒரு முகம் வருது அப்படின்னா நம்மளுக்கு உதவுறதுக்கு வந்து என்ஜிஓஸ் வந்து இப்போனாக்கா வருவாங்க அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்களை நம்பிட்டு சில பேர் அது இருக்கிறாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னை ஃப்ளட் எடுத்துக்கோங்களேன் சென்னை ஃப்ளட்டில் அதிகமாக மக்கள் சாப்பாடு போனது வந்து பார்த்தீங்கன்னா என்ஜிஓ சில நகை போயிருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி மக்கள் இருக்காங்க போது இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க ஓகேவா ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லும்போது என்ஜிஓ ரோல் என்ன அப்படின்னு கேட்கலாம் ஒரு விஷயம் ஏன்னா வைக்க பார்த்துருப்போம் எஃப்சிஆர்ஏ ஃபண்டு இருக்கு இல்லையா அந்த ஃபண்டு படி பார்த்திங்க அப்படின்னா நிறைய என்ஜிஓஸ் பார்த்திங்கன்னா ஃபண்ட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க மிஸ்லீட் பண்ணுறாங்க எக்ஸ்பென்ஸ் குறைக்குன்னு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க அப்போ என்ஜிஓ ரோல் என்ன அப்படின்னு வந்து கேட்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்ஜிஓ வந்து கவர்மெண்ட்டுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச முடியும் நம்ம ஒரு த்ரீ டேஸ் பேக் நம்ம வந்து பார்த்துருப்போம் என்ஜிஓஸ் எய்டிங் இன் கவர்னன்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு இவங்க எந்த வகையில் பாதிக்கப்படுறாங்க எஃப்சிஆர்ஏ ஃபண்ட்லாம் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் இம்பாக்ட் வந்து பின்னாக்க பாதிக்கப்படுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வந்து ப்ராப்பராக கிடைக்காம நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா காசை வந்து பிஎம் கேட்ஸ் அந்த பக்கம் போயிடுச்சு இல்லையா ஸோ அங்கே டைவர்ட் ஆகும்போது இங்கே பாதிக்கப்படுகிறாங்க ஸோ இவங்க எப்படி வந்து பின்னாடினா கார்ப்ரேஷன் கொண்டு போலாம் அந்த மாதிரி கொஷின் ரைஸ் பண்ணலாம் ஓகேவா ஒட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா என்ஜிஓஸ் அப்படின்னா என்ன எதுக்காக யூஸ் ஆகுறாங்க அவங்களால என்ன வந்து பின்னாக்கா பெனிஃபிட் அவங்க வந்து பண்ணாக்கா பாதிக்க ஆகுறாங்க அதுக்கு நம்மளுக்கு என்ன வந்து சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்து வச்சுக்கணும் க்ளியரா ஓகே நெக்ஸ்ட் amendments that are unnecessary, why a national database of registered birth and death not required நாட் <laughs> ரெக்குவயர்ட் okay கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா சின்ன ஆக்டு தான் சின்ன ஆர்டிக்கல் தான் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் டெத் ஆக்ட் ஆர்பிடி ஆக்ட் அப்புறமா சொல்லுவாங்க இதை வந்து மாற்றணும் அப்புறமா சில வருஷம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா சரி இப்போ என்ன அப்படின்னும் போது அந்த பர்த் டேத் இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பாலிசி மேக் பண்ணுறதுக்கோ இல்லை அப்படின்னா கரெக்டாக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பின்னாக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க பட் இது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு அமெண்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஆத்தர் நீங்கள் வந்து பின்னாடினாக்கா பேசியிருக்காரு ரொம்ப சின்ன விஷயங்கள் ஈஸியாக வந்து இப்போ சொல்லிட்டார் அதாவது நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டில் வந்து எல்லாமே பார்த்துக்கிறது வந்து பின்னாக்கா சீஃப் ரெஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி நம்மளாக்க அப்பாயின் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா ஒரு நியூபான் அப்புறம் மாதிரி கணக்கில் எடுப்பாங்க எலக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதம் டேட் வந்து கேட்பாங்க இப்போ எலெக்ஷன் கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் இறந்துருக்காங்க யாரெல்லாம் பார்த்துக்கிட்டா பிறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி டேட்டா வந்து வாங்கிட்டு அது முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இறந்து போனவங்க அந்த ஓட்டு கார்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து போய்னாக்கா ரிமூவ் பண்ணிடுவாங்க இதை வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதுவே போதுமானதுதான் ஏன் வந்து புதுசாக பண்ணுறாங்க அப்புறம் மாதிரி கேட்குறாங்க ஏன் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன இதை பண்ணும்போது நிறைய பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்படினாக்கா வரலாம் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் ஒன்று ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ப்ரொபோசல் முக்கியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆதார் கார்டு இன்க்ளூட் பண்ணணும் அப்புறம் மாதிரி நீங்கள் வந்து நகை போட்டிருக்கு எல்லாத்தையும் ஆதார் கார்டு இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு இப்போ ஒரு நான் வந்து இருக்கேன் ஓகேவா ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ப்ரூஃப் அதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு பர்த் சர்டிஃபிகேட்டு என்னோடய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு காலேஜ் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கான ஒரு ப்ரூஃபாக வந்து பின்னாக்க பார்க்கப்படுது இப்போ தமிழ்நாடு கேரளா அந்த மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க இந்த ஆர்டிக்கலில் என்ன விஷயம் அப்படின்னா இப்போது ஆதார் கார்டு இருக்குது சரியா இப்போ இந்த ஆதார் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் அப்படின்னு சொல்லும்போது என் நேம் பிளாடி பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அப்பா பேர் வந்து நகை வரும் அது முக்கியமாக கேர்ள்ஸ் பார்த்துக்காப்படனா அப்பா பேரும் சேர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது கூட நிறைய பசங்க பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பெரிய இஷ்யூ வந்து இப்படின்னாக்கா பார்க்கப்பட்டது ஏன் அப்படின்னா டென்த்தில் ஒரு நேம் வந்து இப்படினாக்கா உண்டு ஆதாரில் ஒரு நேம் வந்துனா உண்டு எக்ஸாமில் பார்த்திங்க அப்படின்னா டென்த்தில் என்ன இருக்கோ அதெல்லாம் நாங்கள் எடுத்துப்போம் அப்புறமா சொல்லியிருப்பாங்க ஸோ ஆதார் நேம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா நேம் சேர்ந்து இருக்கிறதுனால சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் உள்ளேயே பார்த்தீங்கன்னா போகாமல் இருந்தது டிஎன்பிசி படிச்சு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நிறைய வந்து இப்படினாக்கா டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணாங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னா ஆதார் வந்து இங்கே தேவை அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து பண்ணலாம் பிரச்சனை கிடையாது பட் அவங்க எல்லாத்தையுமே மாதிரி இருக்கும் அவன் ப்ரூஃபாக இருக்கிற ஸ்கூல் சர்டிஃபிகேட் காலேஜ் சர்டிஃபிகேட் ஓட்டர் ஐடி அப்படின்ற மாதிரின்னா எல்லாத்தையும் பேரை மாத்திர மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா ஒன்றில் மட்டும் பேர் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இது மாற்றா விட்டாங்க அப்படின்னா இது பின்னாடி பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்து பின்னாக்க வரலாம் நம்ம இருக்கிறதே சொல்லுவோம் பார்த்திங்களா டிசில நேம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ டென்த்தில் மார்க் கரெக்டாக பார்த்துக்கோ அப்புறமா நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா ஸோ இந்த மாதிரி எல்லாமே பாதிக்கப்படுறதுனால இப்போ எதுக்காகவே தேவையில்லாமல் இல்லைன்னு பின்னாக்க பண்ணுறாங்க அப்புறம் மாதிரி ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வச்சிருக்காங்க

அந்த ஆர்ஜின் பார்த்திங்க அப்படின்னா மகாபாலேஸ்வரர் இந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸ் அங்கே வந்து இப்போ நக்கா ஆர்ஜின் ஆகும் மகாராஷ்டிராவில் அந்த ட்ரிபுட்டிஸ் வந்து இப்போ என்னக்கா பார்த்துக்கோங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ட்ரிபிடிஸ் ரைட் அப்படின்ற மாதிரி இருக்கும் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா பீமா ஹைலா முசி பாலேரு முன்னேறு அப்படின்ற மாதிரி வரும் ரைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொய்னா பஞ்ச்கங்கா துத்கங்கா மலப்பிரபா துங்கபத்ரா அப்புறம் மலை வரும் ஸோ இந்த மாதிரி அந்த ரிவர் இருக்குல்ல அந்த ரிவரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க என் சார் லெவன்த்தில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க எங்கே ஆரிஜின் ஆகுது எந்த ஸ்டேட்டில் பாஸ் ஆகுது எவ்வளோ வந்து கிலோமீட்டர் ரைட் பேங்க் என்ன லெஃப்ட் பேங்க் என்ன இதை மட்டும் பார்த்தா போதுமானது சரியா ஸோ டெக்ஸ்ட் கனஸை பார்த்தீங்க அப்படின்னா கதேகசன் அதான் வந்து பார்த்த ஒன்று தான் அதாவது அங்கே வந்து ஆட்சி வந்து காலி பண்ணிட்டாங்க அதுக்கு விலைவாசி அதிகமாக இருக்குது ஊழல் பண்ணுறாங்க மாதிரி காலி பண்ணிட்டாங்க திரும்ப வந்து பண்ணாங்க பேசியிருக்காங்க ஓகேவா ஸோ ஜேன் லெவன் நியூஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இன்றைக்கி நியூஸில் அதிகமாக வந்து பார்த்திங்கனா எடிட்டோரியல் ஓப்பேட் அது மட்டும் தான் கவராக இருக்குது அந்த பிட் ரிவ்யூ அப்புறம் மாதிரி இருந்திருக்கு உங்களுக்கு ஸோ இந்த பிட் ரிவ்யூ பார்த்திங்க அப்படின்னா வந்து எங்கேயும் பார்த்த ஒரு விஷயம் தாங்க புதுசாக அது வந்து கிடையாது ஸோ இருக்கு இல்லையா பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ரீடி இருக்கு இல்லையா ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா வந்து சரி பண்ணும் அப்புறமா சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் ஒரு நியூ மாடல் அப்புறம் மாதிரி கொண்டு வந்திருப்போம் பட் நியூ மாடல் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பரா வந்து கொண்டு வரல சில லேக்காக வந்து பார்க்கப்படுது அதை சரி பண்ணும் அப்புறம் மாதிரி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் கிடையாது ஓகேவா ஸோ டவுட்ஸ் இருக்குது அப்புடின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் வீடியோ பிடிச்சதுனா பண்ணால் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இல்லை பிஐபிஎம்ஸ் அளவுக்கு அப்டேட் ஆகலை நாளைக்கு நான் சேர்த்து நான் வந்து கொடுத்துட்றேன் நியூஸ் அந்தமாதிரி வருது அப்படின்னா ஓகேவா நன்றி வணக்கம்